ஓகே விவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் பார்த்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்க அப்படின்னா, அண்ட் நம்ம ஸ்பைஸ் மணியில் எந்தெந்த பிஸ்னஸ் நம்ம எடுத்து பண்ணுற மூலமாக மெயினாக மென் ஸ்ட்ரீம் எடுத்து பண்ணுற மூலமாக நல்லா ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படிங்கிற பிஸ்னஸை பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் மெயினாக அதில் பார்த்திங்க அப்படின்னா ஏபிஎஸ் ட்ரான்சாக்ஷன் பண்ணுற மூலமாக நம்ம நல்லா ப்ராஃபிட் பார்க்கலாம். ஏபிஎஸ் ட்ரான்சாக்ஷனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இது போல் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் அந்த கமிஷன் டீட்டெயிலுமே அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த கமிஷனை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, அதில் வந்து பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி அப்படிங்கிற மாதிரி மூணு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த பிளான்ஸ் மூலமாக நீங்கள் செக் பண்ணி போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த பிளான் யூஸ் பண்ணி போகிறதுனால உங்களுக்கு வந்து கமிஷன் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம் மார்ஜினலாக. அதாவது உங்களுக்கு எந்த மாதிரி கஸ்டமர் அதிகமாக வராங்க, ஸோ அப்போ அந்த மாதிரி தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கமிஷனை சேஞ்ச் பண்ணிக்கிறதுனால ஸோ அதில் ப்ராஃபிட் ஆன வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் மந்த்லி டூ டைம்ஸ் தான் நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். ஓகேவா? ஸோ இது வந்து இது பண்ணுறது. அண்ட் கூட பார்த்தீங்கன்னா ஸ்பைஸ் ஏடிஎம், ஸ்பைஸ் ஏடிஎம் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே உங்களுக்கு நல்லா ப்ராஃபிட்டான விலையிலே கிடச்சிட்டுருக்கு. ஸோ ஸ்பைஸ் ஏடிஎம்லேயும் கமிஷன் ஸ்லாப் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே உங்களுக்கு மூணு விதமான கமிஷன் ஸ்லாப் இருக்கும். ஸோ இந்த கமிஷன் ஸ்லாப்பில் உங்களுக்கு எது கரெக்டாக இருக்குது, உங்களுக்கு எந்த மாதிரியான கஸ்டமர் அதிகமாக ரீச் பண்ணுறாங்க ஷாப்பில், ஸோ அந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இது பெட்டரான கமிஷன், இதில் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அண்டு கேஷ் கலெக்ஷன் பிஸ்னஸ், கேஷ் கலெக்ஷன் பிஸ்னஸை பொறுத்தளவு டெய்லி வேலை இருக்கும். நீங்கள் கொஞ்சம் அமௌண்ட் கையில் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டெய்லியுமே அதில் ரொட்டீன் பண்ணலாம். ஸோ அது மூலமாக நல்லா ப்ராஃபிட்டும் பார்க்கலாம். ஸோ கேஷ் கலெக்ஷன் அண்ட் மற்ற சர்வீசஸ் பொறுத்தளவு ஸ்பைஸ் மேனில் எந்த ஒரு அமௌண்ட்டும் உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா எடுக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு தான் கமிஷன் கொடுப்பாங்க. சம் பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த கமிஷன் அமௌண்ட் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதில் எந்த ஒரு விஷயம் கிடையாது. ஸோ அதில் டீட்டெயில் ஆல்ரெடி நான் கேஷ் கலெக்ஷன்னா என்ன, அது மூலமாக எப்படி நம்ம பிஸ்னஸ் பண்ணுறது, நமக்கு என்ன ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிற டீட்டெயிலாம் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஸ்லோவாக இருக்கனால இது போல் ஸ்லோ ஆகுது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதில் உங்களுக்கு 0.12% வரைக்கும் கமிஷன் கிடைக்கிறதா அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே தானே? அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு அதிக ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய மற்ற விஷயங்கள்லாம் ஐஆர்சிடிசி ட்ரெயின் புக் பண்ணுறக்கான ஐடி வாங்கலாம். ஸோ ஸ்பைஸ் மினி ஆப்புக்குள்ளே போய் வாங்காதீங்க, ட்ராவல் யூனியன் ஆப்புக்குள்ளே போய் வாங்கினீங்க அப்படின்னா அந்த ஐஆர்சிடிசி டாகினுக்கு 1200 ரூபாய் பே பண்ணி ஐடி வாங்கிக்கலாம். ஸோ அதில் உங்களுக்கு பெட்டர் அப்டேட் இருக்குது. அதுக்கப்புறம் மற்ற சர்வீசஸ்ன்னு பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து எலக்ட்ரிசிட்டி பில் நீங்கள் பே பண்ணலாம். ஆனால் அதுக்கு கமிஷன் எதுவும் கிடைக்காது. இதில் நீங்கள் பில் பேமெண்ட் பண்ணுறக்கா யூஸ் பண்ணலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி பில்லு, மொபைல் போஸ்ட்பெய்டு பே பண்ணுறதுக்கு, லேண்ட்லைன் பில்லு, ப்ராட்பேண்ட் கனெக்ஷனு, கேஸ் புக் பண்ணுறதுக்கு, வாட்டர் பில் பே பண்ணுறதுக்கு, இதுக்கான இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாமே தவிர ஸோ அதுக்கு எந்த ஒரு கமிஷனும் கிடையாது. அதே போல் சர்சார்ஜஸும் உங்களுக்கு கிடையாது. எந்த ஒரு அமௌண்ட் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எடுக்க மாட்டாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டாக் ரீசார்ஜ் அப்புறம் லோன் ரீபேமெண்ட்லாம் பண்ணுறதுக்கு 0.15% அமௌண்ட் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கமிஷன் கொடுப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷனும் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட் சொன்ன மாதிரி கேஷ் கலெக்ஷன் ட்ரை பண்ணுங்கள், அதுவுமே உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ கேஷ் கலெக்ஷன் பற்றினா டீட்டெயில் வேணால் நீங்கள் காண்டக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் சப்போர்ட் நாங்கள் பண்ணி கொடுப்போம். ஸோ அது மூலமாக ப்ராஃபிட் பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இப்போது உங்களுக்கு கரெக்டாக ஓப்பன் ஆகுது. ஸோ அதில் நிறையா மோஸ்ட் ஆஃப் எல்லா கேஷ் கலெக்ஷன் சர்வீசஸும் இருக்குது. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். மேஜர் கம்பெனிஸ் எல்லாமே டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அதனால் டெய்லி நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஒரு கம்பெனி ஒரு குறிப்பிட்ட நாள் பண்ணுறாங்க அப்படின்னா கூட இன்னொரு கம்பெனி கூட டேரெக்டாக அவங்களே டைப் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அது மூலமாக நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். அது கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. நோ யுவர் கமிஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் எந்த கம்பெனி வந்து எவ்வளோ கமிஷன் கொடுக்குறாங்க அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. அவரேஜாக எல்லாருமே 0.12% கொடுத்துருக்காங்க. நீங்கள் பண்ணக்கூடிய ட்ரான்சாக்ஷன் வேல்யூவில் அவ்வளோ பர்சன்டேஜ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ உங்களோட மார்ஜினை நீங்களே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய அமௌண்ட் மந்த்லி ஏர்னிங்ஸை நீங்களே அதிகப்படுத்திக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதர்வைஸ் நீங்கள் மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறக்கோ டிடிஹெச் ரீசார்ஜ் பண்ணுறக்கோ நான் இதை சஜஸ்ட் பண்ண மாட்டேன். கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராப்பராக இருக்காது. ஸோ அதனால் இதை பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேன் கார்டுக்கு, சேம் பேன் கார்டுக்கும் நீங்கள் தனியாக போர்ட்டல் எடுத்துக்கோங்க, பெட்டராக இருக்கும். மற்றபடி நீங்கள் பில் பேமெண்ட் பண்ணுறக்காக இருந்தாலும் சரி, அண்ட் கூடவே நீங்கள் ஏபிஎஸ் மினி ஏடிஎம் அண்ட் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறக்காக இருந்தாலும் சரி பெட்டராக இருக்கும். சேம் மணி ட்ரான்ஸ்ஃபருக்குமே உங்களுக்கு பெட்டர் அப்டேட் இருக்குது. மணி ட்ரான்ஸ்ஃபர் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே நிறையா பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கான கமிஷன் அமௌண்ட் அவங்க எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க. அது உங்களுக்கு பெட்டராக இருக்கும். அப்புறம் எல்ஐசி பில் பேமெண்ட்டும் நீங்கள் இதில் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதே போல் ட்ராவல் யூனியன் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவுமே உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ இந்த சர்வீசஸ்லாம் மொத்தமாக இருக்கிறனால ஸ்பைஸ் மினி ஆப்பில் நீங்கள் ஒரு பிஸ்னஸை காம்போவாக எடுத்து பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு பெட்டராக இருக்கும். அண்ட் இதுக்கு தேவையான மினி ஏடிஎம் அண்ட் பயோமெட்ரிக் டிவைஸ் எல்லாமே நீங்கள் எங்கள்கிட்டருந்து வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கான சப்போர்ட்டை நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் எங்களோட டீம் மூலமாக. அண்ட் இவ்வளோ தாங்க, இதில் வந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் ஆல்மோஸ்ட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ஃபுல்லாக. ஸோ கண்டிப்பாக அதுபோல் நிறைய சர்வீசஸ் இருக்குது. ஸோ ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்பைஸ் மணி ஆல்ரெடி நீங்கள் வேறு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கூட ஸ்பைஸ் மணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் ப்ராஃபிட்டாக இருக்கும். ஸோ நல்ல மார்ஜின் தரக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு தான சப்போர்ட் எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். ஓகேவா? அண்ட் இது போல் உங்கள் பிஸ்னஸ் நிறைய டேஸ் நாங்கள் டெய்லி கொடுத்துட்டு இருப்போம். நாங்கள் பிஸ்னஸ் வரும் நாங்கள் கொடுத்துருந்தேன். ஓகேவா?